மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அடுத்து மெஷினிங் டைம் கால்குலேஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லேத் ஆப்ரேஷன்ஸுக்கு போகிறோம், மெஷினிங் டைம் கால்குலேட் பண்ண போகிறோம். அதில் சிம்பிளான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. சில நேரத்தில் வந்து எல்லா ஆப்ரேஷன் சேர்த்து காட்டுறதா 10 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டேனிங் ஆப்ரேஷனில் போட்டிருக்கு. டேன் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ரேஷனுக்குரிய மெஷின் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் வந்து லேத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு டைம் எப்படி கண்டுபிடிக்க தெரியாது. இப்போ நம்ம எப்படி போடுறப்பாரு, எஸ்டிமேட் மெஷின் டைம் டு டேன் ஏ எம்எஸ் பார் 30 mm டயமீட்டர் டவுன் டு 25 mm ஃபார் ஏ லென்த் ஆஃப் 100 mm இன் ஏ சிங்கிள் கட். அஸ்யூம் கட்டிங் ஸ்பீடஸ் 30 m/min அண்ட் ஸ்பீடஸ் 0.4 mm பர் ரெவல்யூஷன். நல்லா கணக்கை வச்சுப்பாரு. எஸ்டிமேட் தி மெஷின் டைம் டு டேன் எம்எஸ் பார், 30 mm டயமீட்டர்லேருந்து 25 mm டயமீட்டருக்கு நமக்கு வந்து குறைக்கணும். எவ்வளோ லென்த்து குறைக்கணும்? 100 mm லென்த்து. 100 mm லென்த்துக்கு அந்த இதுலேருந்து இந்த இதுக்கு கொண்டு வரணும். ஒரே கட்டில் எடுக்கணும், ஒரே கட்டில் எடுக்கணும். நம்பர் ஆஃப் கட் வந்து அவங்க கொடுத்துட்டான், ஒரே கட்னு சொல்லிட்டான். அதே மாதிரி கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 30 V. இது வந்து ஃபீடு எஃப். அப்போ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பீடுங்கிறது என்னதே அசியும் கட்டிங் ஸ்பீடுங்கிறது வி, இது வந்து எஃப், ரைட்டா? இந்த கட்டிங் ஸ்பீடு வந்து கொடுக்கல, ஃபீடு தான் கொடுக்கல, கட்டிங் ஸ்பீடு. இப்போ ஃபீடு நம்ம வந்து என் வந்து எப்படி ஆர்பிஎம் எப்படி ரிவல்ஸ் நம்பர் ஆஃப் ரிவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? என் ஈக்வல் டு 1000 V/πD. இது வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். முதல்ல இந்த ஸ்பீடை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும், என் ஆர்பிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு 1000 V/πD, விங்கிறது கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டிங் ஸ்பீடு வந்து 30 m/min இன்ட்டு பை இன்ட்டு 30 π/30. ஸோ 30 மேக்ஸிமம் டயமீட்டர் என்னது அர்த்தம் போடணும். மினிமம் டயமீட்டர் போடக்கூடாது, மேக்ஸிமம் டயமீட்டர் வந்து 30. π/30. ஸோ இதை நம்ம வந்து கால்குலேட்டர் வச்சு நீ அடிச்சு பார்த்தீங்கன்னா 318.31 RPM. ஸோ 318 வச்சுக்கலாம், இல்லை 319 வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். இது ஸ்பீடு. இப்போ நமக்கு வந்து மெஷின் டைம் வந்து இப்போ ஃபார்முலா வந்து T=L/F(N), அல்லது N×F. ஸோ எல்லுங்கிறது இந்த லென்த்து, எவ்வளோ லென்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் அந்த டேனிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100, இந்த எல்லுங்கிறது 100, ஓகே? என்னுங்கிறது இந்த கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அந்த எண்ணத்துக்கு இங்கே போட்டுருவீங்க. அடுத்து எஃப்ங்கிறது ஃபீடு. ஸோ இதை வந்து நீ கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 0.785 min. ஸோ அந்த மினிட் எப்படி மாறுது அப்படின்னா ரிவல்யூஷன் பர் மினிட். அப்போ இது என்ன வரும், ரிவல்யூஷன் பர் மினிட்னு வரும். ஸோ அது என்னது, அதனால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து மினிட்டில் கிடைக்கும், ஓகே? இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் வந்து மேக்ஸிமம் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ குறைக்கணுங்கிற டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க, கட்டிங் ஸ்பீடு வி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஃபீடு இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆர்பிஎம் என் கண்டுபிடிக்கணும். ஆர்பிஎம் கண்டுபிடிக்க 1000 V/πD சூத்திரம். ஸோ அதில் அப்படியே ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இது கிடைக்கும். ஸோ இது கண்டுபிடிச்சிங்கன்னா மெஷின் டைம் இந்த இதுலேருந்து 30 25 கொண்டு வரைக்கும் இவ்வளோ லென்த்துக்கு நம்ம டேன் பண்ணுறதுக்கு டைம் L/N×F(FN). ஸோ அதை போட்டிங்கன்னா முடிஞ்சது. இது வந்து ஒரு கட்டுக்கு நமக்கு வந்து ஒரு கட்டுன்னு கொடுத்ததுனால அவ்வளோதான். சப்போஸ் நம்பர் ஆஃப் கட்டு 4 இருந்துச்சுன்னா இதை எதால் பிரிக்கணும், 4 பிரிக்கணும். அடுத்த ப்ராப்ளம் இப்போ எஸ்ஆப் இது படம் கொடுத்துருக்காங்க. த ஷாப் சோன் இஸ் டு பி மேனுஃபேக்சர்ட் பை டேனிங் அவுட் ஆஃப் 85 mm ஸ்டீல் ராட். ஸோ 85 mm ஸ்டீல் ராடை என்னிச்சுறாங்க, இந்த மாதிரி கொண்டுறாங்க, ஒரு ரவுண்ட் ராடு கொடுக்குறாங்க. அந்த ரவுண்டோட டயமீட் வந்து 85 mm, ரைட்டா? ஃபைண்ட் அவுட் தி மினிமம் மெஷின் டைம் இஃப் தி ஜாப் இஸ் டு பி டேன் அட்டு 300 rpm. இது என்ன கொடுத்துட்டாங்க, அந்த ரிவல்யூஷன் கொடுத்துட்டாங்க, ஆர்பிஎம்னால என்னது என்னு கொடுத்துட்டாங்க, வித் ஃபீடு எஃப் கொடுத்துட்டாங்க, அண்டு டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 85 இப்போ இதில் 80 தான் போட்டிருக்காங்க, ஆனால் 85 கொண்டு வரணும், 85 கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன செய்யுங்க, ஒரு ஆப்ரேஷன், ஒரு டேனிங் ஆப்ரேஷன், எவ்வளோ 80-40 கொண்டு வரணும். அடுத்து இங்கே ஒரு 80-40 கொண்டு வரணும். ஸோ இதுக்கு டைம் இந்த டிஸ்டன்ஸ் இதில் படத்தில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். இப்போ என் கொடுத்துருக்காங்களா, என்னுங்கிறது ஆர்பிஎம் கொடுத்தா என், டெப்த் ஆஃப் கட்டு அதை வந்து என்னது கொடுத்துருக்காங்க 3 mm. ஸோ அடுத்து ஃபீடு எஃப், எஃப் வந்து 0.35 0.5 mm. இப்போ டேனிங் வில் பி டன் இன் 2 steps நம்ம கொடுக்குற ஏன் 2 steps எடுக்குன்னா, முதல்ல 85 கொண்டு அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அடுத்து 80-40 கொண்டது 2nd step, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்துடுது 85 mm வில் பி ரெடியூஸ்டு 85-80. ஸோ 85-80 கொண்டு வரணும். எவ்வளோ லென்த்துக்கு இந்த மொத்த லென்த்தை பார்த்துக்கோ, மொத்த லென்த் எவ்வளவு? ஸோ 15 35 40 50 50 20 70 85. 85 mm லென்த்துக்கு 85. ஸோ அப்போ மேக்ஸிமம் டயமீட்டர் 85, மினிமம் டயமீட்டர் எவ்வளோ கொண்டாட போகிறோம், 80 கொண்டாட போகிறோம்.
ஸோ ஃபார்முலா வந்து என்னது டிசி கோல்டு எல் பை எஃப் இன்ட்டு என் இன்ட்டு 85 எல்லுங்கிறது இந்த மொத்த லென்த்து, அடுத்து எஃப்ங்கிறது உங்களுக்கு கணக்கிலே கொடுத்துட்டான், அடுத்து என்னுங்கிறது கணக்கிலே கொடுத்துட்டான். ஸோ அப்படியே போட்டு என்னது 0.65 மினிட். ஸோ இப்போ மொதல் 85 டயாமீட்டரை 80 டயாமீட்டரை கொண்டு வர்றது ஒரு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த 80 வந்து 40 கொண்டு வர போகிறோம். அடுத்த ஸ்டெப் பார்த்து பாரு, செகண்ட் ஸ்டெப் டேனிங் 80 mm to 40 mm கொண்டு வர போகிறோம். ஸோ அது லென்த்து பார்த்துக்கோ, 20 mm இந்த லென்த்து, இங்கிட்ட ஒரு 20 mm லென்த்து. ஸோ 20 எவ்வளோ 40, 20 40 mm, டோட்டலாக 40 mm. ஸோ 80 mm to 40 mm கொண்டு வர போகிறோம். எவ்வளோ லென்த்துக்கு 20 + 20 கொண்டு வர போகிறோம். இப்போ டெப்த் ஆஃப் கட் வந்து 3 mm சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 20 பார்த்தீங்கன்னா இது 40, இது இது 80, இது 40. ஸோ 80 - இது கூட நீங்கள் டெப்த் ஆஃப் கட் 3 mm கொடுத்துருக்கா இல்லையா. ஸோ 3 mm 85 மேக்ஸிமம் டயமீட்டரு, மினிமம் டயமீட்டர் 80, 85 - 5 போட்டால் என்னது 5 வரும், 5 × 2 போட்டிங்கன்னா 2.5. ஸோ அப்போ ஒரே கட்டு, 3 கீழே இருந்தால் ஒரே கட்டு. இப்போ இது அடுத்து இந்த 80 - 40 கொண்டு வரமா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 80 - 40 பெரிய டயா மைனஸ் சின்ன டயா பை 2, பெரிய டயா 80 சின்ன டயா 40, அப்போ 80 - 40 40 / 2 எவ்வளவு 20 வருதா 20, அப்போ 20 சொல்ல முடியாது போட்டிருக்கேன், நம்பர் ஆஃப் கட்ஸு 80 - 40 / 2, அப்போ 80 - 40 = 20. ஒரு கட்டுக்கு மொத்தம் 20 mm எடுக்கணும், ஒரு கட்டுக்கு 3 mm எடுக்கலாம். அப்போ எத்தனை கட்டு எடுக்கலாம், 7 கட்டு இல்லையா. ஒரு கட்டுக்கு 3னா 6 × 3 = 18, 7 × 3 = 21. ஸோ 18 தாண்டதுனால எத்தனை கட்டு, 7 கட்டு, 6.67 வரனால 7 கட்டு. அப்போ நம்ம இதே மாதிரியே கண்டுபிடிச்சிட்டு எதால் பிரிக்கணும், 7 பிரிக்கணும், அவ்வளோதான். இந்த போட்டுருக்காங்களா பாரு, 7 அதாவது அந்த ஃபார்முலா டிசி கோல்டு எல் பை எஃப், எல்லுங்கிறது இது ஒரு 20 - 20 = 40 பை எஃப்ங்கிறது 0.5, என்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்ட்டு நம்பர் ஆஃப் கட்ஸ், நம்பர் ஆஃப் கட்ஸ் எத்தனை 7. ஸோ பெருக்கப்பட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகே, ஸோ நமக்கு முதல்ல என்ன பண்ணணும், டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கட்டுனா அப்படி மொத்தமாக எழுதி நம்ம கணக்கு போட்டுடலாம். அவங்க நம்பர் ஆஃப் டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ அலவன்ஸ் மெஷினிங் அலவன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப, மெஷினிங் அலவன்ஸ் கண்டுபிடிக்கிறது மேக்ஸிமம் டயா மைனஸ் மினிமம் டயா பை 2. இல்லைப்பா மெஷினிங் டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, மெஷினிங் அலவன்ஸு மேக்ஸிமம் டயா மைனஸ் மினிமம் டயா பை 2 போட்டிங்கன்னா மெஷினிங் அலவன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மெஷினிங் அலவன்ஸில் எவ்வளோ டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்தா டெப்த் ஆஃப் கட்டால் வகுத்துனா நம்பர் ஆஃப் கட்ஸ் கிடச்சிப்போம். ஸோ மெஷினிங் டைம் வந்து ஒரு கட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்பர் ஆஃப் கட்டால் பெருக்கிட்டீங்கன்னா இந்த இது. ஸோ டோட்டல் இப்போ எவ்வளோ டைம் ஆகுது, இது ரெண்டையும் கூட்டிடணும். டோட்டல் டைம் சொல்லும்போது இது ஒரு 0.567, இது 1.867, ரெண்டையும் கூட்டிடும், கூட்டிட்டீங்கன்னா டோட்டல் மெஷினிங் டைம். ஓகே முடிஞ்சு, அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 3. ப்ராப்ளம் நம்பர் 3 பாருங்கள், ஒரு 3 ஸ்டெப்பு, 80 mm லேருந்து 60 கொண்டு வரணும், 60 - 40 கொண்டு வரணும். ஸோ அங்கே லென்த்து கொடுத்துருக்காங்க. கால்குலேட் மெஷினிங் டைம் டு டேன் தி டைமென்ஷன் இஸ் ஷோன் இன் ஃபிகர், படத்தை கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் உள்ளபடி நம்ம எடுக்கணும் எம்எஸ் பார் ஆஃப் 80 mm, இது பாரோட டயமெண்ட் வந்து 80 mm. இந்த கட்டிங் ஸ்பீடு வித் ஹச்எஸ் டூல் இஸ் 60 m, கட்டிங் ஸ்பீடு வி கொடுத்துட்டாங்க, வி வந்து 60 m/m கொடுத்தாலே அது வி தான் ரைட்டா. அடுத்த ஸ்பீடு வந்து 0.75 mm பெர் வல்சி, எஃப் கொடுத்துட்டாங்க. அடுத்த டெப்த் ஆஃப் கட் வந்து 2.5 mm பெர் பாஸ், ஒரு கட்டுக்கு 2.5 mm வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். சரி ரைட், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க டெகுவேண்டடாக பாரு, முதல்ல டயமெண்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து இது எஸ் கிடையாது வின்னு வச்சுக்கோ, எஸ் கிடையாது வி, வி வந்து எவ்வளவு 60 mm/min, எஃப் வந்து 0.7, டெப்த் ஆஃப் கட் வந்து 2.5, அடுத்து லென்த் வந்து 2 கட்டுக்கு, மொதல் கட்டுக்கு வந்து மொதல் என்ன செய்யணும், 80 - 60 கொண்டு வரணும். எவ்வளவு 80 ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் 100 mm லென்த்துக்கு ஃபுல்லாக 80 - 60 கொண்டு வர போகிறோம். அடுத்து 60 - 40 வந்து எத்தனை வரும், 50 mm கொடுத்தா போதும். ஓகே, அப்போ இது ஒரு ஸ்டெப்பு, 80 - 40 - 60 கொண்டு வர ஒரு ஸ்டெப்பு, அடுத்து 60 - 40 கொண்டு வரது ரெண்டாவது ஸ்டெப். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்க, டேனிங் 80 mm to 60 mm, 80 - 60 mm கொண்டு வரது எவ்வளோ லென்த்து, இந்த 100 mm லென்த்து. ஸோ 80 mm லென்த்து 100 mm பிளான் ரைட்டா. ஸோ இப்போ நமக்கு வந்து என்னது என் கண்டுபிடிக்கணும், என் ஈக்குவல் டு பை பைடி பை சாரி 1000 V / π d வச்சுக்கோ, இந்த ஃபார்முலா கூட விட்டுரு, 1000 V / π d, 1000 V இங்கே கொடுத்துருக்காங்க 60 π, அடுத்து டிங்கிறது மேக்ஸிமம் டயமீட்டர் 80, போட்டோன்னா ஆர்பிஎம் எவ்வளோ 238 ஆர்பிஎம் வருது. ஸோ 239, நான் 240 கூட போடக்கூடாது, 239 வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ என்னது
இப்போ நம்பர் ஆஃப் பாசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 80 கொண்டரமா, 80 கொண்டரம், அப்போ 80 கொண்டதுன்னா என்னாகும், 80 - 60 20, 20 × 2 = 10, மேக்ஸிமம் டையா மைனஸ் மினிமம் டையா / 2, மேக்ஸிமம் டையா 80, மினிமம் டையா 60, 80 - 60 20, 20 × 2 = 10. ஒரு கட்டுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும்? 2.5 தான். அப்போ எத்தனை கட்டு? 10 × 2.5 வருது. எத்தனை கட்டு? 4 கட்டு. அவ்வளோ 4 கட்டு வருது. பாருங்க, நம்பர் ஆஃப் பாசஸ் நம்பர் ஆஃப் கட் வந்து 80 - 60 / 2 × 2.5 = 4 கட்டு வரும். இப்போ நம்ம டைம் ரெக்கார்ட், டைம் டிசி கொண்டு என்னது, L/Fn. எல்லுங்கிறது இந்த பாரு படத்தை பாரு, 100 mm, 80 - 60 வந்து 100 mm. ஸோ 100 mm லென்த் வந்து 100 mm. அடுத்து எஃப் கொடுத்து கணக்கில் கொடுத்துருக்காங்க, N நம்ம கண்டுபிடிச்சோம். போட்டேன்னா என்னது, எத்தனை கட்டு? 4 கட்டு, 2.36. ஓகே, அதுக்கப்புறம் என்னது, 40 - 60 கொண்டிருக்கோம். டென் 40 mm ஃப்ரம் 60, 60 - 40 கொண்டு எவ்வளோ லென்த்னு பார்த்துக்கோ, எவ்வளவு 60. ஸோ அந்த 50 mm லென்த்துக்கு 60 - 40 கொண்டிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து முதல்ல ஸ்பீடு கண்டுபிடிச்சோம், என் ஈக்குவல்டு 1000 V / π D, 1000 V. விங்கிறது கொடுத்துருக்க, கணக்கில் கொடுத்துருக்காங்க. பை டிங்கிறது இப்போ மேக்ஸிமம் டயமீட்டர் என்னது, ஏன்னா பண்ணி டயமீட்டர் ஒரு டேன் பண்ணிட்டோம், 80 - 60 கொண்டாந்து, இப்போ மேக்ஸிமம் டயமீட்டர் எவ்வளோ? 60. அதனால் பை வந்து டி வந்து 60 போட்டோம்னா என்னது, ஆர்பிஎம் 318 RPM. இப்போ நம்பர் ஆஃப் பாஸ் கண்டுபிடிக்கும், மேக்ஸிமம் டை எவ்வளவு? 40. மினிமம் டை எவ்வளவு? 40. இங்கே 50 போட்டிருக்காங்க, இது வந்து என்னது 40. 60 - 40 / 2, 60 - 40 = 20, 20 × 2 = 10, 10 ஒரு கட்டுக்கு 2.5, அப்போ எத்தனை கட்டு? 4 கட்டு. ஸோ அப்போ என்னது, எஃப்என் கண்டுபிடிக்க போகிறோம். TC = L/Fn. ஸோ எல்லுங்கிறது இது வந்து 100 கிடையாது, 50. இங்கே இருந்து அப்போ தான் போட்டிருக்காங்க, 100 கிடையாது, 50. இந்த இடத்துல எல்லுங்கிறது 50, ரைட்டா 50. இது 0.7 வந்து கொடுத்துருக்க, எஃப் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பீட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பெருக்கி போட்டோம்னா எத்தனை கட்டு? 4 கட்டு. அதனால் 0.9 கால்குலேட் பண்ணி கரெக்டான பதில். இப்போ டோட்டல் மிஷின் டைம்னா இந்த இதையும் எல்லாம் எல்லாத்தையும் என்ன செஞ்சா, கூட்டிகிட்டு வேண்டியது, அந்த 2.36 இந்த 0.9 கூட்டிட்டுனா டோட்டல் டைம். ஓகே, ஃபஸ்ட்டு அடுத்த ப்ராப்ளம். இப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம், இது வந்து ஃபேஸிங்கில் ப்ராப்ளம். இது என்ன ஆப்ரேஷன்? ஃபேஸிங் ஆப்ரேஷன். ஸோ ஃபேஸிங் ஆப்ரேஷன் என்னது, ஒரு ரவுண்ட் ஜாப்போட அதோடய முகப்பு பதில் வந்து டேன் பண்ணுறது. ஸோ முகப்பு பதில் டேன் பண்ணும்போது இப்போ வந்து என்ன கொடுப்பாங்க, கணக்கு வகை ஃபைண்ட் டைம் ரெக்கார்ட் டு ஃபேஸ் தி போத் எண்ட்ஸ் ஆஃப் காம்போனன்ட் ஷோன் இன் ஃபிகர். இந்த ஜாப்புக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸிங் ஒரு பக்கம் கிடையாது. ஸோ இந்த பக்கத்துக்கு டைமை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டாவது பெருக்கிட போகிறேன். அசிம் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி ஜாப், ஆர்பிஎம் கொடுத்தா என் கொடுத்துட்டாங்க, ரைட்டா. அடுத்து கிராஸ் ஸ்பீடு, கிராஸ் ஸ்பீட்னா ஹீடு, அவ்வளோதான். ஸோ இப்போ லென்த்துங்கிறது, இப்போ நம்ம ஃபேஸிங் பண்ணும்போது ஒன்று இந்த சென்டர்லேருந்து, ஏன்னா ஜாப் ரொட்டேட்டிங் ஜாப், சென்டர்லேருந்து நம்ம என்னது இந்த எண்டு வரைக்கும் பண்ணாலும் ஓகே, அல்லது இந்த அவுட்டர்லேருந்து சென்டர் வரைக்கும் பண்ணாலும் ஓகே. அப்போ லென்த் ஆஃப் மிஷினிங் வந்து இந்த டயமீட்டரில் பாதி. ஸோ எண்ணுங்கிறது இந்த பற்றி டயமீட்டரில் பாதி. ஸோ டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டயமீட்டர் வந்து 40 கொடுத்துருக்காங்களா, 40 mm கொடுத்துருக்காங்க. அதில் D/2 40 × 2 = 20 mm. அடுத்து எண்ணு கொடுத்துட்டாங்க, எஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ டைரெக்டாக என்னது ஃபார்முலா, என்னது டைம், L/Nf. ஸோ எல்லுங்கிறது டயமீட்டரில் பாதி, அப்போ 20. எண்ணுங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம் வந்து ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 RPM. அடுத்து எஃப்ங்கிறது இந்த ஃபீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இப்போ நம்பர் ஆஃப் கட் எத்தனை பாசஞ்சிலே கொடுக்கு, நம்பர் ஆஃப் பாசன் சொல்லிட்டாங்களா, 1 கட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டு பக்கம் பண்ண, இது இந்த பக்கம் ஒரு கட்டு, இந்த பக்கம் ஒரு கட்டு. அப்போ நம்ம அந்த டைமை கண்டுபிடிச்சி ரெண்டு ஃபேஸில் பண்ணணுங்கிறனால இன்டூ டூ பேருக்குன்னா இது முடிஞ்சு வச்சு. ஓகே, அடுத்து நர்லிங். நர்லிங்கிறது என்னது, ஜாப்போட அவுட்டர் சர்ஃபேஸில் கிரிப்புக்காக நம்ம அந்த ஃபார்ம் டூலை வச்சு என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப் வந்து நம்ம அந்த ஜாப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி கொண்டு வர்றது வந்து நர்லிங். டூலோட ஷேப் என்ன இருக்குது, அந்த டூலோட அந்த மேலே இருக்கிற சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே சர்ஃபேஸ் வந்து ஜாப் மேலோட வந்துடும். ஸோ ஃபார்ம் டூல்னா டூலோட ஷேப்புக்கு அதில் கொண்டு வர்றதா என்னது ஃபார்ம் டூல். ஃபார்ம் டூல் எதுக்காக, இந்த நார்லிங் டூல் எதுக்காக பண்ணுறாங்க, கிரிப்னஸ்க்காக நர்லிங் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போ கணக்கு வச்சுப்பார், ஏ காமனில் சோனின் ஃபிகர், நர்லில் அழுந்தி சர்ஃபேஸ், சர்ஃபேஸில் வந்து நர்ல் பண்ணுறாங்க. ஃபைண்ட் டைம் ரெக்கார்ட் ஃபார் நர்லிங் இஃப் தி கட்டிங் ஸ்பீட் இஸ், கட்டிங் ஸ்பீடு வி கொடுத்துட்டாங்க, அடுத்து ஃபீடு எஃப் கொடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ என்ன கேட்குறாங்க, எவ்வளோ டைம் இருக்கிறேன். இப்போ எப்பயுமே
இங்கே வி தான் கொடுத்துருங்க, வி கொடுத்தா நம்ம என்னு கண்டுபிடிக்கணும். என் ஈக்குவல் டு 1000 V/π d, 1000 V, வி வந்து 20 π இன்ட்டு டி வந்து இந்த மேக்ஸிமம் டயமீட்டர் 30, எந்த இடத்துல நறு பண்ணணுமோ அதில் மேக்ஸிமம் டயமீட்டர் பாயிண்ட் 30. ஸோ இந்த 30 போட்டால் 212.2 RPM. அப்போ மெஷினிங் டைம் என்னது, L/F என்ன, எல்லுங்கிறது இந்த இருக்க எவ்வளோ லென்த்துக்கு பண்ணுறோம், எவ்வளோ லென்த்துக்கு பண்ணுறோம், 60 mm. ஸோ 60 என் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கேன், R/F வந்து கொடுத்துருக்காங்க. பெருக்கிட்டீங்கன்னா அது வந்து உனக்கு மினிட்ல வந்து கிடச்சி போகும். அடுத்தது ஒரு ட்ரில்லிங், லேத்துலேயே ஒரு ட்ரில்லிங் பண்ணுற மாதிரி. இப்போ லேத்தில் மேக்ஸிமம் ட்ரில்லிங் பண்ணுறது மேக்ஸிமம் பிளைண்டு கோல் தான் பண்ணும், பிளைண்டு கோலில் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங் பண்ணணும். ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா 10 mm ட்ரில் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ரில் பண்ணிடுவாங்க, 50 mm லென்த்துக்கு பண்ணிடுவாங்க. அடுத்தது ரெண்டாவது வந்து 20 mm ட்ரில் எடுத்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல் ரெண்டு ரெண்டு ஆப்ரேஷன், ஃபஸ்ட்டு ட்ரில்லு செகண்ட் ட்ரில். ஃபஸ்ட் ட்ரில் வந்து இது பண்ணுவோம், 10 mm ட்ரில் பண்ணிடுறாங்க. அடுத்து 20 mm எடுத்து அல்லது 20 mm போரிங் வச்சு போரிங் பண்ணிடுறாங்க அல்லது ட்ரில்லிங் பண்ணுறாங்க. ஸோ ட்ரில்லிங்காகவே நீ எடுத்துக்கோ. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், ரெண்டு ஸ்டெப் எடுக்கிறோம். ஒன்று ட்ரில் டயமீட்டர் 10 ஃபார் எத்த எவ்வளோ லென்த்துன்னு பார்த்துக்கோ. இது ஒரு 20, இங்கிட்ட ஒரு 50, மொத்த லென்த் எவ்வளோ இங்கே வரைக்கும் 70 mm ட்ரில் பண்ண போகிறோம். ஸோ ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்முலா என்னது கீழே இருக்குது, என்ன இருக்குது, எல்லுங்கிறதுக்கு நான் அந்த அப்ரோச்சும் வாங்க, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ முதல்ல எண்ணு கண்டுபிடிச்சிக்கோம். எண்ணுங்கிறது 1000 V/π d, 1000 V, விங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்க, இந்த 22 கொடுத்துருக்காங்க. பை இன்ட்டு டி, இந்த டிங்கிறது உள்ளே இருக்க டயமீட்டர் தான், உள்ளே எவ்வளவு 10 உள்ளே வந்து 10 × 10, அப்போ 700 RPM. ஓகே, ஸோ அப்போ டி சீக்வல் டு L/N இன்ட்டு எஃப், L/N இன்ட்டு எஃப். இப்போ எல்லுங்கிறது என்னது, லென்த்து, லென்த் எவ்வளோப்பா, 70. இப்போ இது போக அப்ரோச் வந்து கொடுத்துருக்காங்க, பிளைண்ட் ஹோலாக இருந்தால் ஏ வந்து எவ்வளோவா, அதாவது ஃபார்முலா வந்து L=A+T+A, ஏங்கிறது 0.29 D, 0.29 D, 0.29 Dங்கிற டயமீட்டர் 20, அதை போட்டோம்னா என்ன வரும், அதோட இந்த டயமீட்டர் இந்த லென்த்தையும் கூட்டிக்கும். ஸோ இது 20 கிடையாது, 70, 70 ப்ளஸ் இது போட்டோம்னா என்ன வரும், 2 × 20 + L A+T+A இல்லையா, A+T+A, டிங்கிறது இந்த திக்னஸ் ஆமாம், டி திக்னஸ்க்கு 70 தான் போடும். ஓகே, 70 + இந்த ரெண்டையும் போட்டோம்னா எவ்வளோ, 75.8 வரும், 75.8 / 700 / N வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 700 இன்ட்டு எஃப்ங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்க, முடிச்சுக்கோ. ரைட்டா, அடுத்து ட்ரில் 20 mm டயா எவ்வளோ லென்த்துக்கு, 20 mm லென்த்து, 20 mm லென்த்து. இதில் வந்து நீங்கள் நேராக கண்டுபிடிக்காமல் டைரெக்டாக போட்டாங்க, இந்த 75.8 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படி வரும், L=A+T+A, ஏங்கிறது இந்த இதுதான், ஏசிகள் 0.29 D, டிங்கிற டயமீட்டர். அடுத்து டிங்கிறது இந்த லென்த்து தான், டி வேறு ஒன்றும் கிடையாது, இந்த லென்த்து வந்து மொத்த லென்த்து 70, போட்டோம்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ அடுத்து ரெண்டாவது இந்த இடத்துல மட்டும் ட்ரில் பண்ணுறோம், 20 mm ட்ரில் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு எல்லு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ லென்த் வந்து டிங்கிறது 20, ஏ 2A, அதனால் 2 × A.9229 × D போட்டாச்சுன்னு 31.6, 31.6. எண்ணுங்கிறது கண்டுபிடிச்சிக்கோ, எண்ணுங்கிறது 1000 V/π d, 1000 V கொடுத்துருக்காங்க, 5 D வந்து டயமீட்டர் வந்து 20. ஸோ இவ்வளோ ஆர்பிஎம், இதை சப்ஸ்டியூட் பண்ணினா ஒரு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மெஷினிங் டைமையும் கீழே கண்டுபிடிக்கிற 0.5 கூட்டிட்டுனா மொத்த மெஷினிங் டைம் வந்து நமக்கு கிடச்சி போகும். அடுத்து இதே இது லேத்தில் த்ரெட் கட்டிங் பண்ணால் எப்படி, த்ரெட் கட்டிங் பண்ணும்போது எப்படி பண்ணுறது. ஸோ த்ரெட் கட்டிங் வந்து அதே ஃபார்முலா இங்கே வச்சுக்கோ, அதாவது L/F·N, L/F·N, இந்த இடத்துல எல்லுக்கு பதில் +7 சேர்த்துக்கோ, ஞாபகம் வைக்கிறது L/F·N வச்சுக்கோ, L/F·N, இந்த எல்லுங்கிறது +7 ரைட்டா, அது வந்து ஓவர் ட்ராவல்பாங்க. இந்த இடத்துல எஃப்ங்கிற பதில் ஃபீடு, அதாவது பிச்சு, ஃபீட் பர் ரிவல்யூஷன்ங்கிறது பிச்சு தான் ரிஃபீட் ரிவல்யூஷன். ஆர்பிங்கிறது நம்ம எப்பவும் போல் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, L/F·N, L+7, இங்கே பிச்சுக்கு பதில் என்னது, ஃபீடுக்கு பதில் பிச்சு வச்சு விட போகிறேன், இங்கே ஆர்பிஎம். அப்போ அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் கட்ஸ் கட்டும், ஒரு ஒரே கட்டில் வந்து த்ரெட் வந்து கட் பண்ண முடியாது. அப்போ நம்பர் ஆஃப் கட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக இருந்தால் 2.5 × பிச்சு, பிச்சு கொடுப்பாங்க. எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக இருந்தால் 2.5 பிச்சு, இன்டர்னல் த்ரெட்டாக இருந்தால் 3.2 வரும், 3.2 × பிச்சு, அது கணக்கு வரும்போது பார்ப்போம். ஸோ இது கண்டு. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாரு, எ மெஷினிஸ்ட் இஸ் கட்டிங் 44 mm, 4 threads per 10 mm. ஓகே, 4 threads per
பத்து எம்எம் டிஸ்டன்ஸில் நாலு த்ரெட் இருக்கான். அடுத்து 90 mm லாங்காம், ராடோட லென்த் வந்து 90 mm லால், டயமீட்டர் வந்து 44, டயமீட்டரு ஜாப்போட டயமீட்டர் 44, த்ரெட்டோட 10 mm நாலு த்ரெட் இருக்குது. அடுத்து 90 mm வந்து லாங், ரைட்டா, சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் வச்சு கட் பண்ணலாம். கட் டு த்ரெட்ஸ் டைமை கண்டுபிடிக்கணுமா, கட்டிங் ஸ்பீடு வந்து 6 m/min வீ கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த் ஆஃப் த்ரெட் வந்து இந்த லென்த்து தான் இது. அசிம் டூல் ட்ராவல் வந்து 700, அது நம்ம ஃபார்முலாலே வந்துடுது. கட்டிங் ஸ்பீடு 6 கொடுத்துருக்காங்க. த்ரெட்டோட டயா வந்து 44, ஃபீடு வந்து 4/10, 4 10 mm 4 த்ரெட்டு தான் ஃபீடு, 4/10. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கும், முதல்ல ஃபார்முலா வந்து டி சீக்வல்டு எல் பை எஃப் இன்டி என் வச்சுக்கோ. முதல்ல என்ன கண்டுபிடிக்கும், என் ஈக்குவல் 1000 V/π D, 1000 V கொடுத்துருக்காங்க, ரைட்டா, பை டி டிங்கிறது டயமண்ட் மேக்ஸிமம் கிடைச்சி போச்சு. இப்போ த்ரெட்டோட நம்ம த்ரெட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும்னா எல் ப்ளஸ் 7, அதாவது எல் பை எஃப் இன்டி என் வச்சுக்கோ, எல் ப்ளஸ் எஃப்னு வச்சுக்கிட்டு எல்லோட ஏழை சேர்த்துக்கோம். ஓகே, நம்பர் ஆஃப் கட்ஸ் கண்டுபிடிக்கிறது, பிச்சு பிச்சு கொடுத்துருக்காங்க பாரு, பிச்சு எவ்வளவு, 4/10 பாயிண்ட் சம்திங் இல்லையா, 4/10 பாயிண்ட் 2.5 வரும் இல்லையா. ஸோ 2.5 × 2.5 இதை தலையில் பார்த்தீங்கன்னா பிச்சு கிடச்சி போதும், அவ்வளோதான். இது தலையில் பார்த்தீங்கன்னா பிச்சு, அப்போ 2.5 × 2.5 ஈக்குவல் டு 6.25, இல்லைன்னா என்னச்சிக்கலாம் 7, அப்ராக்சிமேட்டாக 7 கட்டு, 6.26 கட்டுன்னு சொல்லலாம். கட்டு நம்பர் ஆஃப் கட்டுங்கிறது பாயிண்டில் வரக்கூடாது, அதனால் என்னது 7 கட்ஸ். இப்போ இதை அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணினா எல் 90, 7ங்கிறது அலவன்ஸு, இது பை ஃபீடு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம்மா, ஃபீடு வந்து 43, அப்போ ஃபீடு இது வந்து என்னது 10, இங்கே பை போட்டுருக்காங்க, இது வந்து 4/10ப்பா, இந்த இடத்துல 4/10 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஃபீடு பிச்சு தான் போடணும், பிச்சு நம்ம இடத்துல ஃபீட் பர் ரிவலேஷன் தான் அங்கே தூக்கி போட போகிறோம். ஸோ அது என்னது 4/10, இங்கே கணக்கில் எதுவும் பிச்சுன்னு கொடுக்கல. ஸோ அதனால் இந்த இதுதான் பிச்சு, இப்போ 4/10 இந்த இடத்துல போடணும். ஓகே, போட்டு கால்குலேட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். இதேமாதிரி இன்னொரு ப்ராப்ளம், கால் த டைம் ரெக்கார்ட் ஃபார் கட்டிங், 3 mm பிச்சு, இங்கே பிச்சு கொடுத்துருக்காங்க, 3 mm பிச்சு, த்ரெட் சாண்டே ஸ்டீல் பார், 28 mm டயமீட்ரு, 8 mm லாங்கு, கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ரைட்டாக. இப்போ என்ன கட்டிருக்காங்க, கட் த்ரெட் கட்டிங்க்கான டைம் கொடுக்குது. அப்போ லென்த்து வந்து எவ்வளோ கொடுத்துருப்பா, 80 mm, எல் வந்து 80 mm, கட்டிங் ஸ்பீடு வி, கட்டிங் ஸ்பீடு வி வந்து 15, அடுத்து டயமீட்டர் பொறுப்பு வந்து 28, பிச்சு வந்து 3 mm. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல என் கண்டுபிடிக்கணும், 1000 V/π D, டி வந்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிக்கோ. அடுத்து எல் ப்ளஸ் 7, எல் ப்ளஸ் 7, எல்லுங்கிறது 80, ரைட்டா, பிச்சு வந்து 3, இது என். ஸோ 0.17 min. நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து எத்தனைன்னு பார்த்துக்கோ, நம்பர் ஆஃப் கட்ஸ் என்ன வரும், ஃபார்முலா வந்து 0.25 × 2.5 எவ்வளவு, 3 2.5 3, 7.5, கிட்டத்தட்ட 8 கட்டு. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வருதோ அது 8 பெருக்கிட்டுனா அதான் ஆன்சர். ஸோ அதேமாதிரி சேம் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.